இல்லைனா கோயில் இருக்குல்ல, கோயில் இங்கே இருக்குமா, பக்கத்துலேயே தண்ணி கொட்டிகிட்டே இருக்கும், நல்லா இருக்கும். அவர் அதான் சொல்லியிருந்தார், மேலே போங்க செமையாக தண்ணி வரும், கண்ணுக்குள்ள ஈரம் அப்படின்னு சொன்னார். என் நெஞ்சுக்குள் ஈரம் இல்லை, என் உடம்பு பூராகவே ஈரம். பக்கத்துல வந்துட்டோம், வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா நாகத்தம்மன் கோயில், இங்க நாகத்தம்மன் கோயில் போட்டுக்குது. இது பாத்தீங்களா, இது ஒரு சிலை இருக்கு குத்து. இங்க பார்த்தா என்னமோ வலையில எல்லாம் கட்டி வச்சிருக்காங்க, ஏதோ வேண்டுதல் போல. இங்க ரெண்டு சிலை இருக்கு பாத்தீங்களா, நாகத்தம்மன் கோயில். அப்படியே பார்த்துட்டு இந்த பக்கமாக மேலே போனீங்கன்னா கோயில் வந்துடும். கோயில் வந்துச்சு போல், சத்தம் கேட்குது பார்த்தீங்களா, தண்ணி சத்தம். அப்படியே பார்த்தா இதோ இருக்கு பார்த்தீங்களா வழி, இந்த பள்ளம் தான், இந்த பள்ளம் தான். அப்படியே இறங்கிட்டா உள்ளே கோயில் வந்துடும். நாங்கள் போகிறோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்பாங்க பக்தியோட. ஓ சவுண்ட பாத்தியா, ஐய அவ்வளோ தண்ணி வருதுடா, பிளேசஸ் செமையா இருக்கடா. வாவ், ஐய கோவில பாத்தியா, யார் லெவல் கோயில்டா, ஃப்ரெண்ட்ஸ் செமையா இருக்கு. நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு, இவ்வளவு தூரம் நடந்து வந்ததுக்கு செமையா குளிக்கலாம் போல. நாங்க காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. அம்மன் கோயில மேக்சிமம் காமிக்க மாட்டேன், ஏன்னா நீங்களும் வந்து பாருங்க, செமையான கோயில் அது. நீங்க வந்து பார்த்தா தெரியும் அவ்வளோ அருமையா இருக்கு, ஃபுல்லு மரம், உங்களுக்கே தெரியும் பாருங்க எவ்வளோ அழகா இருக்கு, ஃபுல்லு நிழல் தான், தண்ணி அவ்வளோ அருமையா கொட்டுது. நாங்க போய் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு பாக்குறோம், வாங்க பிள்ளைக்கு பாருங்க, பிள்ளைக்கு பாருங்க. சாமி கும்பிடி முடிச்சிட்டோம், நீங்க பார்த்திருப்பீங்க மேலே மட்டும்தான் சாமி காமிச்சேன், அப்படிதான் இருக்கும். ஆனா அதோட மூலவர் கீழே இருப்பாங்க, நான் அதை காமிக்கல, நீங்க வந்து பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும் சாமி, ரொம்ப ஒரு ஒரு அமைதியான ஃபீலிங் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த இடமே செமையா இருக்கு, பிளேஸ் பக்கத்துல நீர்வீழ்ச்சி இருக்கு, நாங்க அங்கதான் அடுத்து குளிக்க போறோம். சரி, அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் என்னோட ஃபீலிங் எப்படி இருக்கு, ஏன்னா வரும்போது அவ்வளோ வெயிலாக இருந்துச்சு, இங்கே வந்தோடனே அவ்வளோ ஜில்லுன்னு செமையான ஒரு அனுபவம். அது மட்டும் இல்லாமல் சாமியை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு அனுபவம் நல்லா சூப்பராக இருந்துச்சு. சரி, அதை உங்கள்கிட்ட ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் ஃபஸ்ட்டு இதை ரெக்கார்ட் பண்ணுறோம். என்னடா இது வந்து செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது, நான் ஏதோ நினச்சிட்டு வந்தேன், கடத்தில் பார்த்துல பீஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்லுவாங்க, செம்ம அப்படியே ஒரு புத்துணர்ச்சின்னு சொல்லுவாங்க, அதே செம்ம ஹாப்பியாகிடுச்சு இந்த தண்ணியை பார்த்த உடனே, செம்ம என்ன சொல்கிறதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு இருக்க குளிச்சு வந்து இன்னும் கொஞ்சம் ஷேர் பண்ணுறேன், அப்போ தெரியும் உங்களுக்கு. ஆமாம், நான் அதை போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் சாமி கும்பிட்டோம், இப்போ நேரம் அங்கதான் புளி போகிறோம் அருவியில், குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டோம், ஏன்னா செமையாக தண்ணி வருது, ஜில்லுன்னு இருக்கா வேற, நாங்கள் தான் குளிக்க போகிறோம், குளிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம், வாங்க போகலாம். குளிக்கிறது இன்னும் பண்ணாங்க, குளிக்கல மறியும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே எப்படி தண்ணி வருது அப்படின்னு பார்க்கறதுக்காக நம்ம மேலே போயின்னு இருக்கோம். இது மேலே ஏறி அதுக்கு மேலே போகிறோம், நாங்கள் போகலாம். செம ஃபீலிங்கு, குற்றாலம் போயிருந்தா கூட இப்படி இருக்குமா தெரியல, ஆனால் இங்கே தனிமையாக அந்த வெறி இந்த தண்ணியோட சவுண்டு மட்டும்தான் இருக்குது, செம ஃபீலிங்காக இருக்குது. இப்போ நாங்கள் அதான் போயிட்டு இருக்கோம், மேலே போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அது ஒரு தொகை மாதிரி போயிட்டு இருக்கு, அது தொகையில் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு அப்படியே போகலாம். நம் ப்ராப்
தண்ணி சத்தம் மட்டும் தான் சத்தமும் கேக்கல. போய் பாத்துட்டு வரோம். போதும் அது மேல வேணாம் அப்படியே பார்த்தா அங்க ஒரு சின்ன நீர்வீழ்ச்சி மாதிரி இருக்கு பாத்தீங்களா. இப்ப அங்கதான் அவன் போய் குளிக்க போறான், நாங்களும் அங்கதான் போறோம். எப்படி போவோம்? செமையா தண்ணி வந்து நிறுத்து இங்க அங்க பாருங்க, சின்னதா ஒண்ணு நீர் வீச்சு மாதிரி இருக்குதா. அப்ப அங்கதான் போயிட்டு வாங்க. இந்த இடத்த பார்த்தாலே அப்படியே ஒரு திகிலா இருக்கு, ஏன்னா அவ்வளோ அமைதியா இருக்கு. தண்ணி சத்தம் மட்டும்தான் கேக்குது, வேற எதுவுமே கேட்கல. அப்படியே பாக்குறீங்களா, தெரியுதா? அமைதியா இருக்கும். இந்த பார்த்தா இவன் ஒருத்தவனா குளிச்சுட்டு இருக்கான், கீழே போய் குளிக்கலாம். எப்படி உட்காந்து குளிச்சுட்டு இருக்காங்க? செமையா இருக்கா? எப்படி நல்லா இருக்கா? இதுக்கு மேலேயும் போலாம், ஆனா சரி வேண்டாம், கீழே போயிடலாம். ஏன்னா யாருமே இல்லை, நாங்க மட்டும்தான் இருக்கோம். இருந்தாங்க போயிட்டாங்க, அவங்களும் கீழே போறேன்னு போயிட்டாங்க. நாங்க மட்டும் தான் குளிச்சுட்டு சாமி கும்பிட்டு இப்ப வீட்டுக்கு போகணும். அதனால போய் நாங்க போய் குளிச்சுட்டு அப்புறம் போலான்னுக்குறோம். எப்போமா இருக்கா? பெட் பிளேஸ் நல்லா இருக்கா? குளிச்சுட்டோம். நான் கீழே போய் குளிச்சுக்கிறேன். அடிக்கிறோம், அவ்வளோ ஃபோர்ஸா தண்ணி வருது. செமையா இருக்காங்களாம். பார்த்துட்டு வந்துட்டோம், இப்போ கீழே போய் மறுபடியும் குளிக்கலான்னுக்குறோம். குளிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அவரை முடிச்சுட்டு வீடு கிளம்பலான்னுக்குறோம். சரி வாங்க போகலாம். சாமியை பார்த்தோம், சாமியை பண்ணத்தில் அறிவு கொடுத்தோம், பின்னா குடிச்சா ஒரு ஆட்டத்தை போட்டோம்,
எங்களுக்கு தேவையான தண்ணியும் புத்தியும் தான். அடுத்தது கிளம்ப போறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.